ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் இன்றைக்கி வீடியோ என்ன பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க அது எப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நினைக்கிறேன் நாலு நிமிஷம் பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் பட்டனில் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க சரிங்களா சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வேலைவாய்ப்பற்ற மாற்றுத்திறனாளிக்கு வந்து உதவித்தொகை வாங்கிறது எப்படி அப்படின்றது பார்க்கலாம் நீங்கள் வேலை வாய்ப்பு படித்து முடிக்கிறீங்களா டென்த்து ஒரு ப்ளஸ் டூ டிகிரி எது வேலை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் வந்து பதிவு பண்ணி வைக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அடையாள அட்டை ஆதார் கார்டு அப்புறம் குடும்ப அட்டை உங்கள் வங்கி கணக்கு இதெல்லாம் தான் எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து பதிவு பண்ணணும் பதிவு பண்ணணும் நம்ம அங்கே பண்ணும்போது இதெல்லாம் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதம் மாதம் வந்து உதவித்தொகை வரும் இப்போது நம்ம வேலை கிடச்சிடுச்சின்னா அவங்களுக்கு கிடையாது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உதவித்தொகை வாங்குறீங்களா நார்மலாக மாற்றுத்திறனாளி அப்படின்ற உதவித்தொகை ஆயிரரூபா வாங்குகிறோமோ அவங்களோ இல்லை ஆயிரத்தி ஐநூறுபா வாங்குறோமோ அவங்களோ வந்து இது வந்து கிடைக்காது அது இல்லைனா தான் இது இது இருந்தால் அது இல்லை அப்படி தான் வந்து ரெண்டுமே கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா கிடையாது அதனால் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் வந்து பதிவு பண்ணி ஒரு வருஷம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து வருஷம் வந்து இந்த உதவி தொகை வந்து கிடைக்குங்க பத்து வருஷத்தில் வேலை கிடைக்கணும் கிடைக்குமா என்னான்னு தெரில ஆனால் அவங்க பத்து வருஷம் சொல்லியிருக்கணுங்க பத்து வருஷத்துக்குள்ள வேலை கிடைச்சிரும் போலகுது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா அதனால் வந்துட்டு ப பத்து வருஷம் வரைக்கும் அவங்க வந்து இந்த உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அதனால் கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணாதவங்க பதிவு பண்ணுவீங்க இன்னொன்று அடையாள அட்டை யூடிஐ கார்டு வாங்காதவங்க கண்டிப்பாக வாங்கிருங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உதவித்தொகை யாராக இருக்குது எவ்வளோ அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து டென்த்து படிச்சிருக்கிறீங்க அவங்களுக்குன்னா வந்து ஆறுநூறுபாங்க அதே ப்ளஸ் டூ படிச்சுக்கிறீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இதே வந்து நீங்கள் வந்து எது டிகிரி பட்டப்படிப்பு படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயரருபா ரூபாய் இதுதான் வந்து இவங்க பத்து வருஷம் கொடுக்க போகிறாங்க இதில் வந்து நடுவில் உங்களுக்கு வேலை கிடச்சிச்சின்னா அதை வந்து நிறுத்திடுவாங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க அது கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த பத்து வருஷத்துக்கு உதவித்தொகை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பதிவு பண்ணி வைங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடையாள அட்டை வாங்குறதுக்கே வந்து யூடிஐ கார்டு வாங்க அடையாள அட்டை வாங்கிறதுக்கெல்லாமே ரொம்ப லேட் ஆகுது கிடைக்கல அப்படிலாம் வந்து சொல்கிறீங்க அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இப்போ நமக்கு மாற்றுத்திறனாளி அப்படின்னாவே ஒரு அடையா அது அது வந்து ஒரு அடையாள அட்டை இருந்தால் தான் நம்ம மாற்றுத்திறனாளின்றதுக்கே அடையாளம் அது இருந்தால் தான் நம்ம எல்லாமே வந்து எந்த உதவியினாலும் நம்ம வாங்க முடியும் எல்லாத்துக்குமே நமக்கு அது தேவை ஆனால் அது ஏன் வந்து கிடைக்க மாட்டேங்குது சீக்கிரமா அப்படின்னு தெரில இன்னொன்று யுடி ஐடி கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ளை பண்ணால் ஏதாவது வந்து ஒன்று கிடைச்சிடுதுன்றாங்க இல்லை கிடைக்கலன்றாங்க கிடைச்சிட்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அப்படிலாம் சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும் இருக்குது நமக்கு கரெக்டாக அது வந்து என்ன ஆகுனா கரெக்டாக ப்ரூஃப் வந்து அது வந்து நம்ம பண்ணமுனா தான் அது வந்து ஓகே ஆகும் இல்லை கொஞ்சம் எதாவதுனா கூட அது வந்து இதுவாகிடும் அதனால் வந்து நீங்கள் அதை விட ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் மாற்றுறதுனாலே அலுவலகம் எங்கே இருக்குதோ அங்கே போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் நீங்கள் வந்து கொடுக்குறது தாங்க ரொம்ப நல்லது சரிங்களா நாளைக்கு வரல ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டுக்கலாம் போது நம்ம போய் யாரை கேட்குறது நம்ம அலுவலகத்தில் தான் போய் கேட்கணும் அந்த மாதிரி சப்போஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிலனால் நீங்கள் நேராக வந்து மாற்றுத்திறனாளி அலுவலகமே போயிட்டு வந்து கேட்டு பாருங்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது ஏன்னால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வரல வரலன்றத விட ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடையாள அட்டையும் வாங்குங்க இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கினா தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு அது ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது அங்கே நீங்கள் சொல்கிற என் ஊரில் எந்த ஊருன்னு நமக்கு தெரியல ஏன் கிடைக்க மாட்டேன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக வந்து மாற்றுத்திறனாளிங்க வந்து தேடி வந்து அட்டை வேணும் எது வேணும்னாலும் வந்து தயவுசெய்து வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க அதுதான் நல்லது இல்லையா அரசாங்கம் வந்து உதவித்தொகை இருக்குது எல்லாம் இருக்குதுன்னா உங்களை வந்து தேடி வரும்போது அது வந்து அவங்களுக்கு கிடைக்கணுங்க அப்போ தான் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லு அவ்வளோ ஒரு சில நியூஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ கூட ரீசண்டாக ஒரு நியூஸ் வந்தது பார்த்திங்களா பசங்க வந்து ஒரு மாற்றத்திறனாலேயே வந்து ஸ்கூல் பசங்கள் வந்து எப்படி கிண்டல் பண்ணுறாங்கன்ட்டு அவர் வந்து படிச்சுட்டு ஒரு வாத்தியரை வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறார் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நல்லா இருக்கிற நீங்கள் ஸ்டூடெண்ட்டு படிச்சுட்டு அதை விட நம்ம வந்து பெரியால் ஆகணும்னு நினைங்க ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளியே வந்து ஒரு நமக்கு வந்து கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளோ திறமையா திறமைசாலியாக இருக்கிறாரு அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் அவர் வந்து டிக்டாக் எடுக்கிற மாதிரி பாட்டு அதெல்லாம் எடுக்கிறீங்க இல்லையா ஏன் அது நீங்கள் ஏன் லைஃப்பில் முன்னேறணும்னு நினைக்காமல் அடுத்தவங்க ஏன் பார்த்து கிண்டல் பண்ணுறீங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது இது வந்து எல்லோரும் நார்மலாக இருக்கிற எல்லா பர்சனுக்கும் சொல்கிறேன் சின்ன பசங்களுந்து பெரிய பசங்கள வரைக்கும் கடவுள் வந்து என்ன படைப்போ அதுதாங்க சரிங்களா யாரும் அவங்களாம் விருப்பப்பட்டு அந்த மாதிரிலாம் இப்போ வந்து வந்து பிறந்து பிறக்கிறது இல்லை கடவுள் விருப்பம் எல்லாமே வந்து எல்லாருக்கும் எல்லாமே நடந்துருமா நல்லதாகவே எல்லாருக்கும் எல்லாமே நல்லா இருப்பாங்களா எப்பவுமே யாருக்குமே கேரண்டியே இல்லைங்க லைஃப்ன்றது சரிங்களா அதனால மற்றவங்களை எப்பவுமே வந்து கிண்டல் பண்ணுறதை எல்லோரும் நிறுத்திட்டு உங்கள் உங்கள் வழியில் நீங்கள் உங்களை பார்த்துன்னு போங்க சரிங்களா அதனால் வந்து கிண்டல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து நான் வந்து இது லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா கண்டிப்பாக போயிட்டு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பதிவு பண்ணி வைங்க நமக்கு என்ன உதவி தொகை கிடைக்குதோ அது கிடைக்கட்டுமே ஏதாவது நமக்கு அது யூஸ் தான் இல்லையா அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்